கள்ளமில்லா கள்ளர்குல கதைகள் நூறுடா, வேட்டையாடும் கூட்டமாடா, வேட்டையாடி பார்ப்போமாடா, பட்டம் புட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணும்டா. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்துணை அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். நான் உங்கள் பாஸ்கரன், இந்திய இராணுவ வீரன். உறவினர்களே, 1000 பட்டப்பேர்களை கொண்ட ஈச நாட்டு கலர்களின் பட்டப்பேர்களின் விளக்கம் தொடர்ச்சி. அழும்புள்ளார் மானவரல் வேல் என்னும் குறுநில மன்னனின் மரபினர் புதுக்கோட்டை மாவட்ட அழும்பில் என்னும் ஊரை தலைமையிடமாக கொண்டு ஆண்டதால் இவரும் இவரது மரபினரும் அழும்பிள்ளார் என்றும், பின்னர் அதுவே மருவி அழும்புள்ளார் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அன்னவாசல் ராயர் அன்னச்சோள மன்னனின் சந்ததியினர். அன்னச்சோழன் அன்னவாயில் அன்னப்பப்பேட்டை சித்தனவாசல் போன்ற பகுதிகளை ஆண்டவர்கள். அமரகொண்டார் சோழ மன்னர்களின் இறுதி வெற்றிக்கு வித்திடும் வித்தகர்களின் மரபினர். பகைவர் முனைவிடத்தே போரினை மேம்படுப்பார், சிலருக்கு படைக்களம் வழங்கும் முறையும் உண்டு என சிலப்பதிகாரம் தெளிவாக கூறுகிறது. அமராண்டார் அமராண்டார் என்றும் இவர்கள் அழைக்கப்படுகின்றனர். அகத்தியர் புதிய மலையை தமது இருப்பிடமாக கொண்டு தமிழ்ச்சங்கம் நடத்தி வந்தவர். தொன்முதுக்குடி சார்ந்த அகத்திய முனிவர் சங்க காலத்தில் தலைச்சங்கம் இடைச்சங்கம் என்பவற்றிற்கும் தலைமை தாங்கி தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற அகத்திய முனிவரின் வம்சமே அகத்தியர். அகத்தியர் அகத்தியார் என்னும் பட்டங்களை சுமந்த கள்ளர்களும் இவர்களே. காவிரி ஆற்றின் உற்பத்திற்கு வித்திட்ட வரும் அகத்தியர் என்று மணிமேகலை உரைக்கிறது. தொல்காப்பியர் முதலான பன்னிரு பெரும் புலவர்களுக்கு ஆசிரியராகவும் அகத்தியர் இருந்தார் என இலக்கிய வரலாறு முதல் பாகம் பக்கங்கள் 43-44 கூறுகின்றன. அசையாத்துறையர் சோழ அரச மரபினர். அம்மையபுரம் அம்மையப்பன் அம்மலூர் என்னும் ஊர்களும் அம்மானியாறு என்னும் பேராறும் இப்பட்டங்களுக்கு பெருமை சேர்ப்பவை. அசையாத்துறையார் அம்மையத்துறையார் என்றும் இவர்கள் அழைக்கப்படுகின்றனர். நன்றி. ஈசநாட்டு கள்ளர்களின் பட்டப்பெயர்களின் விரிவாக்கம் விளக்கம் தொடரும்.